ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடு வந்து காற்று வேலை திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். வியட்நாம்லாம் போயிட்டு வந்ததுனால ஒரு 15 நாள் வந்து இந்த தளத்துக்கு வர முடியல. தொடர்ந்து ஃபோனில் வந்து கேட்ட அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும். ஸோ காற்று வேலை வந்து மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளான ஒரு திரைப்படம். காரணம் என்னென்னா, ரஹ்மான் அண்டு மணிரத்னம் காம்பினேஷனில் வர்ற 13வது படம் நினைக்கிறேன். 25 வருஷம் அவங்களுடைய பண்டல். ஸோ இதில் கூட வந்து நடுவில் வந்து அவர் வந்து இது தவிர்த்து வேறு யாராவது ஒரு இசையமைப்பாளர் அப்படின்றப்ப இதெல்லாம் சொல்லாதீங்க அவர்கிட்ட அப்படின்னு பதற ஒரு மியூசிக் கம்போசரோட அந்த குரு வணக்கம் அந்த அன்னூன்யம் அப்படிமான ஒரு மியூசிக் கம்போசரோட இணைஞ்ச ஒரு திரைப்படம் இந்த காற்று வெளியீடை. ஸோ எப்பயும் போகிற மாதிரி ஒரு ஷார்ட் ரிவ்யூ பண்ணிடலாம். பொதுவாக ஓகே கண்மணிக்கு அப்புறம் வர்ற படம் இதுவும் ஒரு காதல் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர் திரைப்படம். ஒரு எதிர்பார்ப்பு நிறையவே இருந்துச்சு. ஸோ இதை எப்படி இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்காங்களா அப்படின்னா பூர்த்தி செஞ்சுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். என்னது மணிரத்னம், வைரமுத்து, அப்புறம் வந்து ரஹ்மான், அப்புறம் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு திறமையான ஒளிப்பதிவாளர், அப்புறம் வந்து எடிட்டர், இப்படிலாம் இருந்ததுன்னா உடனே ஓகே சொல்லிடுறதா அப்படின்லாம் கிடையாது. இது காரணம் இருக்கின்றது. என்ன காரணம்னா, ஏன்னா நான் கடல் படத்தை வந்து நான் வந்து ரொம்ப அற்புதம் அவருடைய உன்னதம் அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து மணிரத்னம் பண்ணதுலேயே வந்து பிடிக்காத ஒரு படம் எதுனா கடல் தான். அந்த படம் எந்த வகையிலுமே நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அது என்ன வேணாலும் உன்னதான்னு சொல்லலாம், பிடிக்கல அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த படம் வந்து நிறைய பேர் பிடிக்காமல் இருக்கு. ஆனால் எனக்கு இந்த படம் பிடிக்குது. ஏன் காரணம் சொல்ல மாதிரி, இப்போ வந்து பீட்சா, பர்கர், டோஸ்ட், ப்ரெட்டு, டோஸ்டடு இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் பழைய சாதம், பச்சை மிளகா, ஒரு வெங்காயத்தை கடித்து சாப்பிட்ற மாதிரி அவனுக்கு அது அதனுடைய ருசியோ அதனுடைய அருமையோ இன்றைக்கி இருக்க அந்த பீட்சா சாப்பிட்றவனுக்கு பிடிக்காது. அது பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஏதோ வேணும்னு எழுதுனது. ஸோ அப்போ பழையது சாப்பிட்றவனும் மீன் குழம்பு இருக்குல்ல, மீன் குழம்பு சாப்பிட்றீங்களா, ரைட்டு, அது நேற்று வச்சு மீன் குழம்புன்றப்ப அது தனி டேஸ்ட் இருக்கும். அப்போ பீட்சா சாப்பிட்றவன் என்ன பண்ணுவோம்னா, ஏய் நேற்று வச்சு மீன் குழம்பு, வாட் நாட் சென்ஸ் ஹியர் அப்படின்னா நம்மளுக்கு காமெடியாக இருக்கும். ஏன்னா அதனுடைய டேஸ்ட்டே வேறு. ஸோ அந்த மாதிரி பீட்சா மட்டுமே சாப்பிடணும், நேற்று வச்சு மீன் குழம்புடைய டேஸ்ட் தெரியாது. ஆனால் எனக்கு ரெண்டு டேஸ்ட்டுமே தெரியும். ஸோ இந்த படத்தை நான் வந்து நேற்று வச்ச மீன் குழம்போட டேஸ்ட்டோடு அணுகிறேன் அப்படி தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஒர்த்தான ஒரு வாழ்க்கை பற்றிய காதல் கொஞ்சம் நீட்டி முழங்கி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கு காதல், காமம், வாழ்வியல் பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுதுன்னா இந்த படம் உங்களுக்கு புரிக்க வாய்ப்பு இருக்குது. பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஒரு வார் ஃப்ளைட்டோட பைலட்டு, அவன் வந்து ஒரு காதலை விழறான். அந்த காதல் வந்து அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஏன்னா அவன் வந்து அடித்து, அதாவது அவனுடைய துருவமே அப்படின்னா அவனுக்கு வந்து தாக்குதல் மட்டும்தான் அவனுக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், காப்பாற்றுறது ஒரு கேரக்டர், அது ஒரு டாக்டர் கேரக்டர். இந்த ரெண்டு கேரக்டர் ஒரு புள்ளியில் சந்திக்குது. இந்த புள்ளியில் சந்திக்கிறவங்க வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அவங்க சேர்ந்தாங்களா இல்லையான்றது கதையே. இது சிம்பிள் கதை, பட் இதை வந்து மணிரத்னம் அவருடைய ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. ஸோ காதலை பற்றி, காமத்தை பற்றி புரிந்தவர்களுக்கு, மிக முக்கியமாக நேற்று வச்ச மீன் குழம்பு தெரிஞ்சவங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். பீட்சா, பர்கர், டோஸ்டட் அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்புகளை. இன்னும் கேட்டால், ஏன்னா ஒரு லவ் வந்து ஜஸ்ட் லைக் தட்டாக வந்து காதலை சொல்கிறது, பிரேக்கப்பு, அப்புறம் இன்னொன்று இப்படின்னு போகிறவங்களுக்கும் அந்த இந்த படத்துலேயும் அப்படி இருக்குது. ஆனால் லவ்ன்றது வேறு. இப்போ என்ன தான் பிரேக்கப் அப்படி இப்படின்னு போனாங்க கூட, லவ்ன்றது ஒரு வேறு ஒரு தளம் அது. அதை புரிந்து கொள்வதால் இந்த படத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரைட், ஷார்ட் ரிவ்யூ ஓவர். ஷார்ட் ரிவ்யூ இவ்வளோ நேரம் சொன்னதே ஷார்ட் ரிவ்யூ ஆடா அப்படின்னு நீங்கள் வந்து அதிர்ச்சியாக வருது, தெரியுது. பட் என்ன பண்ணுற, நம்ம அப்படி தான் பேசி பழகும். ஸோ இப்போ ஒரு விரிவான ரிவ்யூ. ஸோ அதனால் கதை சொல்லிட்டேன், அதை சொல்லிட்டேன், இதை சொல்லிட்டேன்லாம் கேட்கக்கூடாது. இதுவரையும் சொன்னவங்க தயவுசெய்து இந்த படத்தை போய் பார்க்கலாம். ரைட், இப்போ காற்று வேலை திரைப்படத்தினுடைய விரிவான ரிவ்யூ. ரைட், இந்த படம் மணிரத்னத்துக்கு இளமை இன்னும் முடிந்து விடவில்லை அப்படின்றதுக்கு வந்து ஒரு உதாரணம் தான் ஜிகே சினிமாஸில் காலையில் 8 மணி ஷோவுக்கு அவ்வளோ லேடிஸ் வந்து காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு படைப்பாளி, அதாவது கார்த்திக் வந்திருக்காங்களா அப்படின்னா கார்த்திக் பேர் போடுறப்ப யாரும் கையெல்லாம் தட்டவே இல்லை. ஜஸ்ட் லைக் ஒரு 2-3 பேர் கை தட்டினாங்க. பட் மணிரத்னம் பேரும் ஏ ரஹ்மான் பேரும் போடும்பொழுது என் அருகில் இருந்த அத்தனை பெண்களும் கை தட்டினாங்க. அந்த மேஜிக்கல் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கான மரியாதை அந்த கூட்டம். ஸோ அதை இன்னமும் வந்து அவர் வந்து தக்க வச்சிட்ருக்கார் இந்த படத்துலையும். கார்த்தி செம ஸ்மார்ட்டாக இருக்கார். ஓ டக்குன்னு போயிட்டாங்க கேரக்டருக்கு, நம்ம கதை சொல்லணும்ல. ரைட், கதை வந்து சிம்பிள். கார்கில் வார் நடக்கிறப்ப அதில் வந்து வார் பைலட்டாக வந்து கார்த்தி இருக்கிறாரு. அவர் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டாக்டரை லவ் பண்ணுறாரு. மீன்வேல் அவர் வந்து பாகிஸ்தானில் சிறைப்பிடிக்கிறாரு. அதுலேருந்து மீன் வந்தாரா, காதலேருந்து சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றதா இந்த திரைப்படத்தோட ஒன்லைன். ரைட், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பழைய கல் தான்.
அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்ற விதத்தில் தான் இந்த இடத்துல மணிரத்னம் வந்து நிற்கிறார். ரைட். கார்த்தி அடிக்கடி அந்த கூலிங் கிளாஸ்லாம் போட்டுருக்கிறப்ப எனக்கு வந்து ஷாருக்கான வந்து அவர் வந்து நினைவுபடுத்துறார். ஷாருக் வந்து அந்த மாதிரி தான் அந்த தாடியும் கண்ணாடியும் அந்த சிறைச்சாலையில் அவர் போடுறப்ப எனக்கு ஷாருக் தான் வந்து ஞாபகத்துக்கு வந்தார். ஸோ ஓவர் இதெல்லாம் கிடையாது, நல்லாவே இருந்தார், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். நிச்சயமாக இந்த படத்துலேருந்து ஒரு பெண்கள் கூட்டம் வந்து நிச்சயமாக கார்த்திகை வந்து மானசீகமாக பாத்ரூம்லலாம் காதலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து 3 மாதத்துக்கு வந்து ட்ரைனிங் பீரியடு அங்கே வந்தாச்சு. 2வது மாதத்தில் தான் காதலித்த பொண்ணு அவள் வந்து அந்த கும்பலில் வந்து உட்காந்துட்டு இருக்கான்னு தெரியுது. அப்போது ஒரு ப்ரைடான ஒரு பார் இருக்குது தெரியுமா, ஷீஸ் மை கேர்ள், அவள் எனக்காக வந்திருக்கா, என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கான்ற ஒரு பெருமையும் ஒரு மெதப்போடு வந்து நின்று அந்த கட்டையில் சாஞ்சு பார்க்குற அந்த பார்வை இருக்குது பார்த்துங்க, ஃபண்டாஸ்டிக். அது மட்டும் கிடையாது, நிறைய இடங்களில் அவருடைய நடிப்பு வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ நம்மளுக்கு விரிவாக பேசுகிறதுனால நம்ம இன்னும் நிறைய பேசிக்கினே போகலாம். ஸோ அதனால் ஹீஸ் டன் எ குட் ஜாப், அவ்வளோதான். அதுவும் வந்து அந்த அழகிய சாங்கு அதில் வந்து அவர் வந்து அவர் பண்ணுற சாமிங் அதெல்லாம் வந்து ரொம்ப லவ்வபுளாக இருக்குது. நிச்சயமாக கார்த்தியே எல்லாம் பண்ணுவோம் பிடிக்கும்னு சொல்லிட்டு அடுத்து அதிதி ராவுக்கு போவோம், ரொம்ப முக்கியம் இல்லை. ரைட். ஸோ ஃபண்டாஸ்டிக், 30 வயசுன்னு சொல்கிறா நம்பவே முடியல, சின்னோண்டு இடையாக இருக்காங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, கார்ஜியஸ். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் அந்த பொண்ணை வந்து எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா ஒரு டைரக்டரும் ஒரு கேமராமேனும் அந்தளவுக்கு மிக மிக அழகாக ஒரு ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எஸ்பெஷலி அந்த கண்ணில் வந்து டார்ச் லைட் அடித்து பார்த்ததுமே அந்த கண்ணில் தெரிகிற அந்த பிம்பம்லேருந்து பேக்ட்ராப்பில் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வந்து பேக்ட்ராப்பில் லைட் வச்சுட்டு பின்னாடி இந்த காது மடல்லாம் வந்து ஃபுல்லாக லைட் ஏறி ஒரு மாதிரி ரவிவர்மனுடைய அந்த லைட்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்தது. பியூரிட்டி அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த அந்த வெள்ளை அதில் இருக்கிற அந்த கலர் அந்த ரத்த சிவப்பு எல்லாம் அந்த காது, வா பியூரிட்டி, இட்ஸ் குட். அது மாதிரி நிறைய ஷாட் சொல்லலாம். ஒரு ஷாட்டில் வந்து வெளியில் நிற்பாங்க, ஹாய் சொல்லுவாங்க, கார்த்தி பின்னாடி அப்படியே நடந்து போயிட்டே இருப்பார், உடனே வந்து லைட்ஸ் ரெண்டுமே வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். இந்த பக்கம் பார்த்தா ஒரு 3 காலநிலை 3 லைட்டிங் வந்து அப்படியே மாறி மாறிட்டு போகும். ஸோ அது மாதிரி நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது, எல்லா காஸ்டியூம்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதனாலே அந்த பொண்ணை வந்து ரொம்ப பிடிச்சது. அது மட்டும் நல்லா நடிக்கிறாங்க. அவன் காதலில் விழுந்துட்டோம் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ் குளிச்சுட்டு வந்துட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்ணாடிக்கிட்ட நின்று ஒரு பார்வை பார்ப்பாங்க, ஒரு தீர்க்கமான பார்வை, அதெல்லாம் இட் அமேசிங். அந்தளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக அவங்க வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எனக்கு என்னென்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கோங்க, இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் ரெண்டும் பேசிக்கும். அப்போ சொல்லுவா, உனக்கு வந்து சகுனம் நம்பிக்கை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்பான். இவர்களுடைய கேரக்டர் அதுதான். அப்போ அவன் சொல்லுவான் செல்ஃப் அப்படின்னுவான், நான் என்ன தான் நம்புகிறேன், ஏன்னா ஒரு சாப் ஒரு வார் பைலட் வந்து அவனை தான் நம்பணும். 200 கோடி ரூபா ஒரு விமானத்தை வந்து எடுத்துன்னு போகிறான்னா அவன் வந்து எலுமிச்சம்பழத்தெலாம் வச்சு படைச்சிட்டுலாம் போக முடியாது. அவன் அவனை நம்பணும், அவனுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்பணும், அந்த கெத்தை நம்பணும். ஸோ இதை தான் வந்து இந்த படத்தில் வந்து கார்த்திகை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அது ஒரு சில இடங்கள் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக பண்ணியிருக்கணும், பட் நிறைய புத்தகங்கள் நிறைய வாசிப்புகள் வாழ்க்கை பற்றிய புரிதல் இருந்தால் அந்த கேரக்டர் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பட் இல்லைன்னா அது வந்து பீஸாவும் பெஸ்ட்டுன்ற மாதிரி என்ன மேத்தோஜி மீன் குழம்பு வந்து சும்மா அப்படின்ற மாதிரி போயிடும். பட் அதுதான் இந்த படத்தோட மைனஸும் கூட. பட் அந்த ரெண்டு கேரக்டர் அந்த பேசிக்கிற அந்த விஷயம் லாஸ்ட்டில் கூட இது அந்த அந்த கேரக்டர் கேட்கும், லைலா கேரக்டர் கேட்கும், இது வந்து தற்செயல் நீ சொல்கிறியா அப்படின்னுவான். அப்போ வந்து அவன் நம்புவான், அப்பா தான் தற்செயல் கிடையாது இது எழுதி வைக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்புவான். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த டைலாக்ஸ் அவங்களுக்குள்ள டைலாக்ஸ், மிக முக்கியமாக இந்த பெண்ணடைமைத்தனத்தை பற்றின விஷயங்கள், என்னை கூட்டாக நான் வந்துடணுமா, ஒரு விஷயத்த சொன்னால் அதை வந்து சொல்கிற மாதிரி புரியாத மாதிரி சொல்லு, ஏன் கோபமாக சொல்கிறேன், நான் ஒரு நாய்க்குட்டி கிடையாது, ஏன்னா நிறைய இடத்துல வந்து தூக்கி வச்சு கொண்டாடுற அப்புறம் கீழே போட்டு நசுக்கிற மெதிக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை இந்த படங்கள் அதுவும் இந்த மாதிரி காலகட்டத்தில் பேசுறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா லவ் பண்ண பொண்ணெல்லாம் நம்ம எதை சொன்னாலும் கேட்டுரும் அப்படின்ட்டு அதை போட்டு டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கோம், நானும் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம். பட் அதெல்லாம் உணரும் தருணம் வந்து ரொம்ப அற்புதமான தருணம். அந்த மாதிரி விஷயங்களை இந்த படத்தில் வந்து மணி வந்து பேசியிருக்கேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு மணி. அதுக்கப்புறம் வந்து ஸோ படத்தோட மிகப்பெரிய பலம் ரவிவர்மன், நிறைய ஷாட்ஸ் அவ்வளோ வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஷாட் இந்த ஷாட்னு சொல்ல முடியல, ஆனால் வந்து அவங்க லவ் மேக்கிங்கில் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற அந்த சீன்ஸ் எல்லாருமே வந்து ரொமான்டிக் ஃபீலில்
சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் நல்லாயிருக்கு. மிக முக்கியமாக அந்த பொண்ணு ஏன் இவன் மேலே இவ்வளோ ஒரு காதலாக இருக்கின்றாள் அப்படின்றத வந்து அவங்களுடைய அண்ணனுடைய ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்தே அவனை பற்றி அவங்க அண்ணன் வந்து நிறைய எழுதியிருக்கான் அப்படின்றதால் அந்த விசி மேலே அவளுக்கு என்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு வந்து ஒரு காதல் இருக்குது அப்படின்றதும், அவன் எவ்வளோ சொன்னாலும் அதை பொறுத்துக்குன்னு போக முடியறதுக்கு காரணமும் அந்த சின்ன வயசுலேருந்து ஏற்பட்ட அந்த பிம்பம் அப்படின்றதையும் மிக அழகாக போகிற போகல எல்லாத்தையும் விலைப்படியாக ஒரு இயக்குனர் சொல்லணும் அவசியம் கிடையாது. பட் ஜஸ்ட் லைக் தட் அவர் சொல்லிட்டு போகிறார் பெஸ்ட். அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. மியூசிக் ஏஆர் ரஹ்மான், அந்த அந்த புன்னகை சாங் இருக்கு இல்லையா, வேண்டும் ஒரு புன்னகை, அது ஒரு பெஸ்ட் ஆல்பம் என்ன பொறுத்தவரையும். ஒரு சீப் த்ரில்ஸ் மாதிரி ஒரு பெஸ்ட் ஆல்பம், அவ்வளோ அற்புதமாக அப்படிங்கிறேன். இன்னொன்று என்னென்னா, விஹெச்எஸ் காலம்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரியான லைட்டிங்கோட அந்த சாங்ஸ் வர்றதும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுதான் வந்து ரவிவர்மனுடைய மேஜிக்கல் அந்த இடத்துல. ஸோ ரஹ்மானுடைய மேஜிக்கல் மியூசிக் வந்து படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பலம்னு சொல்லுவேன். இதெல்லாம் சொல்லணுமா, சும்மா கொடுத்துருவோம் ஆஸ்காரு. அதில் இந்த பேக்ராப்பில் அவங்க ரெண்டு பேர் இன்டிமசி சீன்ஸ்லாம் வரும்பொழுது அப்படின்னு ஒரு ஜதி ஒன்று வரும். அந்த மாதிரி இதில் லைட்டாக ஏதோ ஒன்று வந்து பாய் பண்ணுறாரு, அதுக்கு சரியாக காதில் உள்ள ஆனால் செம்மையாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். சரி அது ஓகே. சரி, இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த காதலுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரேக்கப் போகிறது இல்லையா, அவன் ஏன் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, அந்த குழந்தை வந்து திருந்துறப்ப ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா, அந்த அதான் இண்டிவிஜுவாலிட்டி தான். தான் வந்து கெத்தாக இருக்கிறவன், வார் ஜோனில் போகிறவன், எதுக்கு கல்யாணம் குழந்தை அப்படின்ற ஒரு தவிப்பு. அந்த தவிப்பை மிக அழகாக நீங்கள் வந்து ரசிகனுக்கு கடத்திருக்கணும். அதை போகிற போக்கில் சொல்லும்பொழுது எல்லோரும் இவ்வளோ உன்னிப்பாலாம் பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த படத்தோட மெரிய மைனஸ் அது தான். ஏன் வந்து அவன் வந்து அந்த அந்த காதலை மறுக்கும் கணத்தை வந்து அவன் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கணும். ஏன் என்னத்துக்காக அவன் சொல்கிறான் அப்படின்றது ஓகே, அதெல்லாம் புரியுது. ஐயோ வந்து காப்பாற்றுற குணமுடையோ அழிக்கிற குணமுடையோ ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில் சேரும்பொழுது ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், ஆனால் ஒரு இடத்துல வந்து எங்கேயாவது ஒரு சண்டை வரும், ஆனால் அந்த சண்டைக்கான காரணத்தை மிக நேர்த்தியாக சொல்லியிருக்கணும் அப்படின்றது ஒரு உண்மை. ஸோ இதான் என்ன பொறுத்தவரை மைனஸ். அதே மாதிரி மைனஸ் ஐயோ அந்த அதுவும் அந்த கடைசி சண்டை காட்சி இருக்கு பாருங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஆர்மியிலலாம் வண்டியை பார்த்தா சொல்லுவேன், டயரை பார்த்து சொல்லவே மாட்டேனே. ஏன் அரை மணி நேரமாக வண்டி ஓட்டிட்டுருக்கானுங்க, டயரை பார்த்து எவனுமே சொல்லலை, சுட்டாலே வண்டி நின்றுப்பையா. ஸோ இந்த மாதிரி காமெடிலாம் வேறு பண்ணியிருக்காரு. ஆனால் அது பேக்ராப் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் நானே அந்த திருடா திருடாவில் வருந்துருவேன், அந்த மாதிரி வரும் நினச்சேன். இது வேறு மாதிரி போட்டுக்கார். சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆசம் அந்த இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட். பட் மற்றபடி இந்த படம் உங்களுக்கு மணிரத்னத்தை பிடித்தால், ஏஆர் ரஹ்மானை பிடித்தால், அவங்களுடைய அந்த காம்பினேஷனில் ஆஃபீஸருக்கு தெரியாதா இந்த மாதிரிலாம் வந்து அதே மாதிரி குரலில் பிடிச்சா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பிடிச்சா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயும் வந்து அந்த கடவுள் அந்த கேரக்டர் வரலன்னு பிடிச்சா, இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளீஷே காட்சிகள் இருந்தாலும் ரசிக்க வைக்குது இந்த படம் என்னை வந்து. என்ன சொல்கிறது, அந்த காதலை என்னை நேசிக்க வைக்குது, அந்த காதலை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது, அந்த காதல் இருக்கிற பிரச்சனைகளும் வழிகளையும் மிக அழகாக சொல்லுது. அதுலேயே வர்ற அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷையும் ரொம்ப அற்புதமாக சொல்லுது. ஸோ இந்த காற்று வீடை நிச்சயமாக காதலர்கள் அவசியம் பார்த்து கழிப்புற வேண்டிய ஒரு திரைப்படம் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சலிக்கக்கூடிய மதிப்பெண் 5.5. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு 4-5 போகும். பட் மற்றபடி வந்து மேக்கிங் வாய்ஸ் இது வந்து ஒரு ஒரு ரொமான்டிக் வார் மூவி, அவ்வளோதான், ரொமான்டிக் வார் மூவி. ஸோ அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கடல் மாதிரி இல்லை, தட்ஸ் இட். அதுவே ரொம்ப சந்தோஷம். சரி, எனிவே இந்த தளத்திற்கு கொடுத்தோரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.